சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகும் வேட்டையன் திரைப்படத்தை பற்றி லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அந்த அப்டேட் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்தாரு. நேன்சனோட இயக்கத்தில் ரஜினியோட நடிப்பில் வெளியான அந்த படம் 700 கோடி வரை வசூலித்தது. இந்த படம் சாதனை செஞ்சிருந்தது. இதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யாவோட இயக்கத்தில் லால் சலாம் என்ற படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் ரஜினி. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. எனவே தற்போது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெய்பீம் படத்தை எடுத்த ஞானவேல் இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் உருவாகும் வேட்டையன் திரைப்படத்தில் ரஜினியோடு இணைந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்தது. தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இதைத் தொடர்ந்து ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூலை மாதம் தூங்க உள்ளதா தகவல் வருது. இந்நிலையில் வேட்டையன் திரைப்படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரஜினி தற்போது ஓய்வெடுத்து கொண்டு இருக்கார். சமீபத்தில் தான் ரஜினி இமயமலைக்கு சென்றிருந்தார். இதனையடுத்து சென்னை திரும்பிய ரஜினி அடுத்ததாக லோகேஷோடைய கூடி படத்தில் இணைய இருக்காரு. இதற்கிடையில் வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளும் இருக்கான். இந்நிலையில் ரஜினி இயக்குனர் ஞானவேலோட கூலி படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்ததும் வேட்டையன் படத்திற்கான டப்பிங்கை பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். கூலி படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்ததும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு துவங்க சில நாட்கள் ஆகுமா? எனவே அந்த நேரத்தில் பொறுமையாக வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளை தான் முடித்து தருவதாக ரஜினி ஞானவேலிடம் சொல்லியிருக்காராம். ஞானவேலும் இதற்கு ஓகே கூறியதை தொடர்ந்து மற்ற நடிகர்களை வைத்து விரைவில் டப்பிங் பணிகளை துவங்க இருக்காராம். இந்நிலையில் வேட்டையன் திரைப்படம் முதல்ல ஏப்ரல் அல்லது ஜூன் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனையடுத்து வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திரையில் வெளியாகும் என தகவல் வந்த வண்ணம் இருக்குது. ஜெயிலர் படம் போலவே ரஜினிக்கு இது மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமையும்னு சொல்லிட்டு ரஜினியோட ரசிகர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அதைத் தொடர்ந்து டிஜே ஞானவேலும் இந்த படத்தை பக்காவாக எடுத்து முடிச்சிருக்காரு. ஒரு சமூக கருத்தான படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கிறதுனால கண்டிப்பாக வித்தியாசமான சூப்பர் ஸ்டாரை இந்த படத்தின் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பர் ஸ்டோரியுடைய பாதை பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து வேறு மாதிரி மாறும். நிச்சயமாக இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தளவுக்கு மெனக்கெட்டு நடிக்கிறாரு ரசிகர்களுக்காக. நீங்கள் வேட்டையன் படத்துக்காக இந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு டிஷன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான போகிற ஒரு டிஷன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.